ராஜீவ் காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மனமுருகி தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க பக்கத்தில் அமர்ந்திருந்த கே.எஸ். அழகிரி தூங்கி தூங்கி விழுந்தார். முதலில் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தள்ளாடிய கே.எஸ். அழகிரி ஒரு கட்டத்தில் அமர்ந்திருந்த ஸ்லீப்பிங் மூடுக்கு சென்றார். இப்படி அமர்ந்திருந்தபடியே தூங்கி வழிந்த கே.எஸ். அழகிரி பாயும் தலையணையும் மட்டும் கொடுத்திருந்தால் ஆள விடுங்கடா சாமி என அங்கேயே காலை நீட்டி சாஷ்டாங்கமாக படுத்திருப்பார். வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுர் வாழ முடியும். கைப்புள்ள இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்க. ஒற்றுமை இந்தியா யாத்திரைக்காக தமிழகம் வந்த ராகுல் காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் தனது தந்தையும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். காலை 7 மணியளவில் நினைவிடத்திற்கு வந்த ராகுல் காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கேயே அமர்ந்து 20 நிமிடங்கள் மௌன அஞ்சலியில் ஈடுபட்டார். அன்புள்ள அப்பா, அப்பா, யாருமே உன் போல் இல்லை. தந்தையின் நினைவிடத்தை பார்த்தவாறு ராகுல் மனமுருகி அமர்ந்திருந்தது தந்தை மீதான அவருடைய பாசத்தை வெளிப்படுத்தியது. ராகுல் காந்தியோடு வந்திருந்த தேசிய மற்றும் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளும் அங்கேயே அமர்ந்து மௌன அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி மெல்ல மெல்ல ஸ்லீப்பிங் மோடுக்கு சென்றார். முதலில் தூக்கத்தை கட்டுப்படுத்த கண்ணை தேய்த்து தேய்த்து பார்த்த கே.எஸ். அழகிரி அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் அமர்ந்திருந்தவாறே தூங்கத் தொடங்கினார். பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பயபக்தியோடு ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்க தனக்கு தூக்கம்தான் முக்கியம் என கே.எஸ். அழகிரி கம்பி நீட்டினார். நினைவிடத்தில் மெல்லிய ராகங்களோடு இசை ஒலிக்க விடப்பட்டிருந்த நிலையில் அந்த இசையை கேட்டு மெய் மறந்த கே.எஸ். அழகிரியின் தலை தூக்கத்தில் ஆட்டம் போட்டது. இருப்பினும் நீண்ட நேரம் கீழே அமர்ந்து அமர முடியாமல் கே.எஸ். அழகிரி கால்களை நீட்டியும் மடக்கியும் அவதிப்பட்டது அவருக்கு ஒரு நாற்காலியாச்சும் கொடுத்திருக்கலாமே என யோசிக்க வைத்தது. சக நிர்வாகிகளும் கண்ணை தேய்த்துக் கொண்டு கொட்டாவிகளை பறக்க விட்டபடியே தூக்கத்தை கட்டுப்படுத்தினர். இந்த நிலையில் ராகுல் காந்தியின் வருகைக்காக மாநில தலைவர் என்ற முறையில் கே.எஸ். அழகிரிதான் ஒரு வாரமாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ததாகவும் அதுவும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்விற்காக அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்துவிட்டதால் கண்ணயர்ந்து தூங்கிவிட்டதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அண்ணா, என்ன தூங்கிவிட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன உப்படியா? வாரம் அமைச்சரே, வாரம். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.